ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரோஜா செடிக்கு எப்படி உரம் கொடுக்குறது, அது எப்படி கவாத்து செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோஸ், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோஜா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து ஒயிட் கலர். ஸோ நிறைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மொட்டுக்களும் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்குது. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நீங்களே. அப்படி இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. ஸோ ஒரு அஞ்சு மொட்டுக்கள் ஒன்றா வந்திருக்கு. அண்ட் இங்கிட்ட ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி வருது? ஸோ உங்களோட செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி இருக்கும், பட் ஆனால் பூக்களே பூக்காமல் இருக்கும், துளிர் வரும். ஆனால் சரி, துளிர் மட்டும் வந்தால் மட்டும் போதாது. செடி வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு பூக்கள் கொடுத்தா மட்டுமே அந்த செடிகள் வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இல்லைனா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ என்னென்ன உரம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட செடியில் பூக்களை கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, பூக்களை பறிக்கிறோம். ஸோ பூக்களை பறிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்தந்த கணுப்பகுதிகளை பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு தவறு நம்ம செய்கிறது என்னென்னா, ஸோ பூக்களை கட் பண்ணும்போது ஸோ ரெண்டு இலை வந்து பார்த்திங்கன்னா விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பூக்கள் இங்கே கிடைக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு இலை அண்டு இந்த ஒரு இலையை விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி கட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். தெரியுதா பாருங்கள். ஸோ இதுதாங்க துளிர் விட்டு வளர்கிற இடம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மேலேயே கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் செடியிலேயே பூக்களை அப்படியே விட்டுடுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செடிகள்லேயே பூக்களை அப்படியே விடக்கூடாதுங்க. அது நம்மளுக்கு துளிர் விட்டு வளர ஆரம்பிக்காது, ஒரு பெரிய ப்ராப்ளமாக முடிஞ்சு போயிடும். அது ஒன்று முடிஞ்சிச்சுங்களா? ரெண்டாவது, நம்ம செடிகளை எப்போவுமே கவாத்து செஞ்சு விடணும். ஸோ கவாத்துனா வேறு ஒன்றும் இல்லை, செக்கேச்சர் மூலயமா. ஸோ பூக்கள் வச்சு முடித்த உடனே அந்த கிளையெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்து முடிச்சிருச்சு. இந்த கிளை என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணி விட போகிறோம். ஸோ எப்படி கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு பாருங்கள். அப்படி கட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஸோ இந்த மாதிரி புதுசாக தளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இது வர இடத்துல நம்மளுக்கு மொட்டுக்கள் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலேருந்து பூக்கள் கட் பண்ணிட்டேன், ஸோ இந்த இடத்துல தளிர் விட்டு வளர ஆரம்பிக்குது. ஸோ அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மொட்டுக்கள் வருது. சரி, வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இந்த கிளையை கவாத்து செய்ய போகிறோம். பூக்கள்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணலான்னா, ஸோ கொஞ்சம் நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா, இந்த இடத்துலேருந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, செடி செத்து போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பத்திரமாக கட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கவாத்து எல்லாருமே செஞ்சதுக்கப்புறம் ஆலிவேரா கற்றாயை எல்லாருக்குமே தெரியும். ஸோ கற்றாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்காக கட் பண்ணி எடுக்கிறோன்னா, ஸோ நம்ம கட் பண்ண போர்ஷனில் ஈஸியாக வந்து பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்படி பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கருகிட்டே அப்படியே செடி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கற்றாயில் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்படி சொருகி விட்டுடணும். இப்படி சொருகிறது மூலிமா இந்த இடம் ட்ரை ஆகாமல் இருக்கும். எதுக்காக ட்ரை ஆகாமல் இருக்குன்னா, இதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதை ஸோ பாதுகாப்பாக பார்த்துக்கோம். அப்படியும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மஞ்சள் பொடி, ஸோ மஞ்சள் தூள் வீட்டில் கிடைக்கும். ஸோ அதை பொடி பண்ணி ஸோ இந்த இடத்துல தடவி விட்டுட்டிங்கன்னா பூஞ்சைகளின் தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி சொருகி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு இதில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இப்படி கட் பண்ணுறது மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே தெரியுதா பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் எவ்வளோ மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல, இந்த இடத்துல, இங்கே பாருங்கள், எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துளிர் வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கட் பண்ணி விட தான் நம்மளுக்கு அதிகமான பூக்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியப்படுத்தியாச்சு. ஸோ அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், கவாத்து செஞ்சாச்சு, ஒரு டிப்ஸ் என்னென்னா பூக்களை எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு சொல்லியாச்சு. என்ன உரம் கொடுக்கறது செடிக்கு, அது தாங்க மெயின். ஸோ அந்த உரம் கொடுத்தா மட்டுமே செடி நல்ல இந்த மாதிரி சூப்பரான பூக்கள் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள் மாட்டு சாணம்,
கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், மாட்டு சாணம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை கொடுக்க சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மாட்டு சாணத்தை இந்த மாதிரி பச்சையாகவே எடுத்துகிட்டு போயிட்டு போடுறதுனால என்ன ஆகணும் செடிக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மீத்தேன் வாயுவை ப்ரொடியூஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, இதை வாரிட்டு போயிட்டு செடிக்கு போடுறதுனால ஸோ மொத்தமாகவே வெந்து போயிடும், நம்ம செடி டோட்டலாக வந்து செத்து போயிடுங்க. ஸோ தவறு செய்ய வேண்டியது இந்த மாதிரி ராவாக இருக்கிற மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, சரி வாங்க அதையும் நான் காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. கண்டிப்பாக அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாணத்தெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. அப்படி மாட்டு சாணம் உங்களுக்கு கிடைக்கலன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் எங்கே கிடைக்குன்னா, சார் நர்சரியில் சார் கிடைக்கும். ஒரு கிலோ 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கவுடங்கை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கவுடங் கொட்டி வைக்கிற ஒரு பிட்டாண்டை போயிடுங்க. ஸோ பிட்டாண்டை போனதுக்கப்புறம் ஸோ அடி பாகத்தில் கையை விட்டு தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கொசு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே தெரியுதா பாருங்கள். ஸோ இது தாங்க கம்போஸ்ட்டு, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு செடிகளுக்கு அப்படியே அப்ளை பண்ண உடனே நல்ல ஒரு சத்தான ஒரு இது கிடைக்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்படியே மாட்டு சாணத்தை வாரிட்டு போயிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்போஸ்ட்டு கிடைக்குது. இது எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம செடிக்கு அப்ளை பண்ணலாங்க, ஏன்னா இது ஃபுல்லாக மக்கிட்டு நல்ல ஒரு சத்தான ஒரு இது இங்கே. நம்ம பார்த்திங்கன்னா அந்த கவுடங் கூட கம்போஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி வந்தாச்சு. ஸோ மாட்டு சாணத்தோட எரு தமிழில். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, இந்த செடிக்கு நம்ம இது வந்து என்னென்னா, நம்ம லேயரிங் மூலமா உருவாக்குன ரோஜா செடி. நீங்கள் எனக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கலாம், ஒரு பூ கொடுத்தது இப்போ வந்து அதுலேருந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது, அந்த இங்கே ஒன்று வந்திருக்கு. ஸோ இங்கே ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் உங்களை சொல்லியிருப்பேன் பூக்களை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பூக்களை கட் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு துளிர் வந்திருக்கு, அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளிர் வந்திருக்கு, இங்கே கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வளர்ந்ததெல்லாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் கொடுக்கும், கண்டிப்பாக தெரியும் மொட்டு வந்திருக்குன்னுட்டு. இப்போ இந்த கம்போஸ்ட்டை வாரி இந்த செடியோட அடி பாகத்தில் கொஞ்சம் லைட்டாக தூவி விடுங்க. அவ்வளோதாங்க, கம்போஸ்ட் எப்படி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி தான், நல்லா கொஞ்சம் எரு மாதிரி இருக்கணும் அதை கொடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த தேங்காய் நார் பஞ்சு, இந்த கோகோ பீட்டு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி தேங்காய் பஞ்சு அதிகமாக கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி மாய்ஸ்டர் கண்டென்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்படி செடியோட அடி பாகத்தில் போட்டுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. இது ஒரு டிப்ஸ். ஸோ சாணத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ரோஜா செடி வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் நேரான இடத்துலையே வைங்க. ஸோ நேரான இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வைக்கிற மொட்டுக்கள்லாம் கருகாமல் இருக்கும், இல்லைனா ஃபுல்லாகவே கருகி போயிடும். ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஸோ நல்லா அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன பண்ணலான்னா, ட்ரைனேஜ் ஓல் இருக்கணும். ட்ரைனேஜ் ஓல் இருந்துச்சுன்னா தான் ஸோ வேறுகள் நோய் இல்லாமல் இருக்கும், எல்லாம் வேறு அழுகி செடி செத்து போயிடும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா இழுத்துக்குச்சு தண்ணி எல்லாத்தையும். ஸோ இது ஒரு டிப்ஸ். ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்க போனால், நம்ம வீட்டில் வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், தோல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாழைப்பழத்தோட தோல் கிடைச்சிருக்கும், அண்டு வெங்காய தோல் இருக்கும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா பப்பாயா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸோட தோல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடுவோம். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகிறத என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ ஒன் டே முன்னாடி, ஸோ நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் ஸோ இந்த தண்ணியெலாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த தண்ணியை ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு எடுத்து ஊற்றி விட்டால் போதும், இதில் இந்த தோல் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு செடிகளுக்கு இறங்கிடும். உங்களுக்கே தெரியும், ஸோ தோல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க, காய்கறியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு பூக்களை கொடுக்கும். இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க.
ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்க்க போனால், ஸோ டீ பொடி கண்டிப்பாக டீ பொடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி புது டீ பொடியை வாங்கி போட சொல்லலைங்க. நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா டீ பொடி யூஸ் பண்ணிட்டுருப்போம். டீ போட்டதுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜ் அந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த டீ பொடியை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, இந்த செடியோட இந்த வேர் பகுதியில் எடுத்து போய் கொட்டி விட்டுனா, ஸோ நல்ல ஒரு பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ ரெட் கலர் ரோஸ் இருக்குது அப்படின்னும் போது டீ பொடி கொடுக்கறது மூலிமா ஒரு டார்க்கான ஒரு ரெட் கலர் கொடுக்கும். அந்த ஒயிட் இருந்துச்சுன்னா நல்லா ஒயிட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவரோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த டீ பொடி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காடமம் டீ. இதை வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ வேஸ்டேஜ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சக்கையை மட்டும் கொட்டி விட்டால் போதும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு 5 டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற செடிகளில் அதிகமான பூக்களை கொண்டு வரும். ஸோ ஃபைனலாக பூக்களை நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு நான் வீடியோவில் சொல்லிடுறேன். அதை சொல்லாமல் போயிட்டுன்னா அப்புறம் நீங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லலைன்னு சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா, ஸோ ஒரே இலை இருக்குது, ரெண்டு இலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல பூக்களை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கங்க. ஸோ எப்போவுமே பூக்களை கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு இலை இருக்கிற மாதிரி கிள்ளி எடுத்துட்டிங்கனாவே நம்மளுக்கு இந்த இடத்துல மொட்டுக்கள் விட்டு வளர ஆரம்பிக்குங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.